பயிற்சி 6.4 13வது சம் பாருங்க 12x2 plus 2 2kxy plus 2y2 plus 11x minus 5y plus 2 equal to 0 என்ற சமன்பாடு இரட்டை நேர்கோட்டின் சமன்பாட்டை குறித்தால் அவனே சொல்லிட்டான் இரட்டை நேர்கோட்டின் சமன்பாட்டை குறித்தால் k இன் மதிப்பை காண்க இப்போ இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை எழுதி அது எந்த வடிவத்தில் இருக்குன்னு எழுதுவோமா இந்த சமன்பாடானது அதாவது இந்த சமன்பாடு எந்த வடிவத்தில் இருக்குன்னு எழுதிட்டு அப்புறம் இரட்டை நேர்கோட்டிற்கான கட்டுப்பாடு எழுதி அப்ளை பண்ணோம்னா அதில் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் என்ற சவுன் இந்த சமன்பாடு எந்த வடிவத்தில் இருக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இப்போ ஏவோட வேல்யூ 12 2hஓட வேல்யூ 2k ஓகேவா அப்போ 2க்கு 2 கேன்சல் h ஈக்குவல் டு கே அடுத்தது பியோட வேல்யூ 2 அடுத்து 2gயோட வேல்யூ 11 ஜியோட வேல்யூ 11/2 2fஓட வேல்யூ -5 fஓட வேல்யூ -5/2 சியோட வேல்யூ 2 அடுத்து இரட்டை நேர்கோட்டிற்கான கட்டுப்பாடு இது வந்து இந்த வடிவத்தில் இருக்குது அதனால் ஏஹெச்பிஏஜிஏஎஃப்சி இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடும் இரட்டை நேர்கோட்டிற்கான கட்டுப்பாடு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் இந்த ஏபிசி எல்லா வேல்யூவும் ஏபிசி ப்ளஸ் 2fGH மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அதான் இந்த வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0னு வரணும் ஆனால் இங்கே நமக்கு கே இருக்கிறதுனால கேவோட வேல்யூ என்னென்னு வரும் கேவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணோம்னா டோட்டலாக இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா 0 வரும் ஓகேவா அதாவது இரட்டை நேர்கோடான்னு கேட்க சொன்னாங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 0 வந்தால் அது இரட்டை நேர்கோட்டிற்கான சமன்பாடுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் அவன் இரட்டை நேர்கோட்டின் சமன்பாட்டை குறித்தால் கேயின் மதிப்பு தான் கேட்குறான் ஓகேவா ஏவோட வேல்யூ 12 பியோட வேல்யூ 2 சியோட வேல்யூ 2 ஓகேவா ப்ளஸ் 2 எஃபோட வேல்யூ -5/2 ஜியோட வேல்யூ 11/2 ஹச்சோட வேல்யூ கே மைனஸ் ஏ ஏவோட வேல்யூன்னா 12 எஃப் ஸ்கொயரா எஃபோட வேல்யூ -5/2 ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ 2 ஜியோட வேல்யூ 11/2 ஸ்கொயர் மைனஸ் சியோட வேல்யூ 2 ஹச் ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ கே 2 2 4 4 12 48 ஓகேவா இதில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒரு மைனஸ் வந்ததுனால 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆயிரும் இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணோன்னா கீழே வந்து 4 இருக்கட்டும் ஓகேவா 2 5 10 10 × 11 110k -110k ஓகேவா இதில் 5 ஸ்கொயர் பண்ணுவோம் 5 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 25 ஆயிடுச்சு 25/4 அதை மைனஸ் பண்ணாலும் பெருக்கிறேன் 12 25 4 25 100ங்கிறப்ப 12 25 300 -300 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அடுத்து இது ஸ்கொயர் பண்ணிட்டு தான் இதோட பெருக்கணும் 11 ஸ்கொயர் பண்ணால் 121 121 ரெண்டையும் பெருக்கணும் 2 121 242 மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸாக 242 வகுத்தில் அந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அடுத்து மைனஸ் 2k2 இப்போ பகுதி இதில் மட்டும்தான் 4 இருக்குது இதுலேயும் 4 வரணும் அப்படிங்கிறதுக்காக 4 பெருக்கி 4 வகுக்கிறேன் இதுலேயும் 4 பெருக்கி 4 வகுக்கிறேன் இப்போ பகுதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தொகுதியை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம் 4 48 192 -110k -300 -242 -2 8k2 இப்போ வகுத்தலில் ஒரே ஒரு தடவை 4 போடும் 4 அந்தாண்ட போணுச்சுன்னா
பெருக்கல் ஆகும், ஜீரோ பெருக்கல் நாலு ஜீரோ, அந்த சைடு அப்படியே விட்டலாம். அந்த நாலு நம்ம எழுத தேவையில்ல. இப்போ கே ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதலாம். மைனஸ் எட்டு கே ஸ்கொயர், அடுத்து மைனஸ் நூற்றி பத்து கே, இது பாருங்கள் முந்நூறு, ஓகேவா? இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு, இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு, இதை முந்நூறு அப்படி இருக்கட்டும். இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போயிடுச்சுனா குறி வெவ்வேறு இருக்கிறதுனால கழிக்கிறோம், ஐம்பது வரும். மைனஸ் குறி தான் பெருசாக, அதனால் மைனஸ் ஐம்பது. இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஐம்பது இருக்கும். மைனஸ் ஐம்பதும் முந்நூறும் மைனஸ் முந்நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு ஜீரோ. இது எல்லாமே ரெண்டாம் வகைப்பட்டால் வகுப்படுமா? அதனால் இது அப்படியே குறியும் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸில் வேணுங்கிறதுக்கு நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் நூற்றி பத்தில் பாதி ஐம்பத்தஞ்சு கே ப்ளஸ் முந்நூற்றம்பதில் பாதி நூற்றி எழுபத்தஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ. இதை இப்போ காரணிப்படுத்துவோமா? ஓகே, இப்போ காரணிப்படுத்துக்க வடிவில் இருக்குது, அடுக்கு ரெண்டு அடுக்கு ஒன்று வெறு நம்பர். இதை காரணிப்படுத்த முடியல அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ நாலு, பியோட வேல்யூ ஐம்பத்தஞ்சு, சியோட வேல்யூ நூற்றி எழுபத்தஞ்சு. ஃபார்முலானா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. மைனஸ் பியோட வேல்யூ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணுறோம். ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணோம்னா மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும். ஐம்பத்தஞ்சு பெருக்கல் ஐம்பத்தஞ்சு மைனஸ் நாலு, ஃபோர் ஏசியா, நாலு பெருக்கல் ஏவோட வேல்யூ நாலு பெருக்கல் சியோட வேல்யூ நூற்றி எழுபத்தஞ்சு. இது மூணையும் பெருக்குனீங்க அப்படின்னா நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்குனீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பை ரெண்டு ஏவோட வேல்யூ நாலு, அப்போ ரெண்டாங் எட்டு. மைனஸ் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூவாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி எட்நூறு போணுச்சு அப்படின்னா மூவாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி எட்நூறு போனால் இரநூத்தி இருபத்தஞ்சு பை எட்டு. அடுத்தது மைனஸ் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தால் பதினஞ்சு பை எட்டு. இப்போ இதில் ரெண்டு வேல்யூ, மைனஸ் பதினஞ்சுன்னு ஒரு வாட்டி எடுக்கலாம், ப்ளஸ் பதினஞ்சுன்னு ஒரு வாட்டி. மைனஸ் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு பை எட்டு அல்லது மைனஸ் ஐம்பத்தஞ்சு மைனஸ் பதினஞ்சு பை எட்டு. ஐம்பத்தஞ்சில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் நாற்பது பை எட்டு அல்லது மைனஸ் ஐம்பத்தஞ்சும் மைனஸ் பதினஞ்சும் மைனஸ் எழுபது பை எட்டு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் அஞ்சு, இதை கேன்சல் பண்ணால் நாலு ரெண்டு எட்டு முப்பத்தஞ்சு ரெண்டு எழுபது மைனஸ் முப்பத்தஞ்சு பை நாலு, ஓகேவா? இதில் நம்ம கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் இங்கே கேன்னு அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? கேவோட வேல்யூ மைனஸ் அஞ்சு அல்லது மைனஸ் முப்பத்தஞ்சு பை நாலு. அடுத்தது அதே இதில் பதினாலாம் வசம் பாருங்கள், ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ஒய் ப்ளஸ் பதினாறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஒய் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்பது இணையான இரட்டை நேர்கோடுகள் என நிறுவுக. மேலும் இவ்விரு கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க, ஓகேவா? இப்போ நம்ம இது எந்த வடிவத்தில் இருக்குன்னு எழுதிட்டு இணையாக இருப்பதற்கான கட்டுப்பாடுனா ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு ஜீரோ. ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏவியும் பியும் பெருக்கவே அதிலேருந்து மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ வரணும், ஓகேவா? அப்படி ஜீரோ வந்துச்சுன்னா அது வந்து இணையானவை. அடுத்தது தூரம் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கொஸ்டினில் இருக்கிற சவுன்பாட்டை அப்படியே எழுதிட்டேன். இந்த சவுன்பாடானது எந்த வடிவத்தில் இருக்குது? போனசம் மெத்தடே தான். ஒன்பது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹெச் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஎக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ என்ற வடிவில் உள்ளது. அப்படின்னா ஏவோட வேல்யூ ஒன்பது, டூ ஹெச்சோட வேல்யூ மைனஸ் இருபத்தி நாலு, ஹச்சோட வேல்யூ இருபத்தி நாலில் ரெண்டால் வகுத்தோம்னா மைனஸ் பன்னெண்டு, ஓகேவா? அடுத்தது பியோட வேல்யூ பதினாறு, டூ ஜியோட வேல்யூ மைனஸ் பன்னெண்டு, அப்போ ஜியோட வேல்யூ பன்னெண்டு ரெண்டால் வகுத்தா ஆறு. அடுத்தது டூ எஃபோட வேல்யூ பதினாறு, அப்போ எஃபோட வேல்யூ பதினாறு பை ரெண்டு எட்டு, சியோட வேல்யூ மைனஸ் பன்னெண்டு, ஓகேவா? கோடுகள் இணையாக இருப்பதற்கான கட்டுப்பாடுனா ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வேல்யூ ஜீரோன்னு வரணும், ஓகேவா? ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபியை நான் அப்ளை பண்ணுறேன். ஹச் ஸ்கொயர்னா மைனஸ் பன்னெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ ஒன்பது, பியோட வேல்யூ பதினாறு, ஓகேவா?
ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144 ப்ளஸ் ஆயிரும். அடுத்து மைனஸ் 9 16 144 ஈக்குவல் டு 0. கொடுக்கப்பட்ட இரட்டை நேர்கோடுகள் இணையானவை என 0 வந்துருச்சு. ஓகேவா, இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம். ஓகேவா, அதுக்கான ஃபார்முலா என்னென்னா 2 ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பை ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, 2 ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர், ஜியோட வேல்யூனா மைனஸ் 6 ஸ்கொயர், மைனஸ் ஏவோட வேல்யூனா 9, சியோட வேல்யூ மைனஸ் 12 பை ஏவோட வேல்யூ 9 இன்ட்டு ஏவோட வேல்யூ 9 ப்ளஸ் பியோட வேல்யூ 16. 2 ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பண்ணுமா ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா, மைனஸுக்குறது ப்ளஸ் ஆயிடுச்சு 36. இங்கே பாருங்கள் மைனஸால் பிறக்கும்போது மைனஸ் 9, இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 9 பண்டு 108, 9 16 ஃபஸ்ட்டு கூட்டிங்க, அதுக்கப்புறம் தான் பிறகணும். 9 பெருக்கள் 25, 2 ரூட் ஆஃப் 144, 108 36 கூட்டினோம்னா 144, 9 25 அப்படியே வைங்க. ரூட் எடுக்கிறப்ப நமக்கு டைரெக்டாக எடுத்துடலாம். 2 அப்படியே இருக்கட்டும். 144 ரூட் எடுத்தால் 12, 9 ரூட் எடுத்தால் 3, 25 ரூட் எடுத்தால் 5. 4 3 3 4 12, அப்போ 2 8 5 அலகுகள். இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 8 by 5 அலகுகள். 15வது சம்மும் 14வது சம் மெத்தடே தான். 4x2 ப்ளஸ் 4xy ப்ளஸ் y2 மைனஸ் 6x மைனஸ் 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற இரட்டை கோடுகள் இணையானவை என காட்டுக. மேலும் இவ்விரு கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம், ஃபஸ்ட்டு இந்த சமன்பாடு எழுதி இது எந்த வடிவத்தில் இருக்குன்னு எழுதிடலாம். என்ற சமன்பாடானது இது எந்த வடிவத்தில் இருக்கு, ax2 ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by2 ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 என்ற வடிவில் உள்ளது. அவள் ஏவோட வேல்யூ 4, 2hஓட வேல்யூ 4, ஹச்சோட வேல்யூ 4 by 2 2, பியோட வேல்யூ 1, 2gயோட வேல்யூ மைனஸ் 6, ஏன்னா இங்கே எக்ஸ் கூட என்ன இருக்கோ அதே தான் நம்ம இதை பார்க்கணும். ஜியோட வேல்யூ 6 by 2 மைனஸ் 3, 2fஓட வேல்யூ மைனஸ் 3, அப்போ எஃப்ஓட வேல்யூ மைனஸ் 3 by 2, சியோட வேல்யூ மைனஸ் 4. இணையாக இருப்பதற்கான கட்டுப்பாடு என்ன, ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வேல்யூ 0 வரணும். அப்போ ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி, ஹச்சோட வேல்யூனா 2 ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1. இதை பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகேவா, நமக்கு 0 வந்துருச்சா. எனவே இணையானவை. இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பை ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. 2க்கு 2 அப்படி எழுதிடலாம். ஜி ஸ்கொயர், ஜியோட வேல்யூ மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ 4, சியோட வேல்யூ மைனஸ் 4 பை ஏவோட வேல்யூ 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4 ப்ளஸ் பியோட வேல்யூ 1. 2 ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 பை 4 பெருக்கல் 5. 2 ரூட் 9 16 கூட்டினா 25 பை 4 பெருக்கல் 5. 5க்கு 5 கேன்சல் பண்ணோம்னா 5 25. ஓகேவா, அடுத்தது 2 பெருக்கல் 5க்கு ரூட் எடுத்தோமா 5 தான் இருக்கும், 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஓகேவா, 2க்கு 2 கேன்சல். அப்போ ரூட் 5 அலகுகள் கோடுகளுக்கு இணை, இரட்டை கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன,
root 5 அலகுகள்.